ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்கே டெய்லி. சென்னை பொர்ஷே பக்கத்தில் இருக்கக்கூடிய தி பைக் ஷாப் தாங்க வந்திருக்கோம். ஒரு 300+ யூஸ் பைக்ஸ் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கூட்டர் டைப்பில் டியோ, ஆக்டிவ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூட்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும், இல்லை மைலேஜ் தர பைக்காக இருந்தால் ஸ்ப்ளெண்டர், பிளாட்டினா, எஃப்ஜின் இந்த மாதிரி பைக்ஸை பர்ச்சேஸ் பண்ணும், இல்லை பெர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி கேடிஎம் R15 பைக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா 300+ யூஸ்ட் பைக்ஸ் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பைக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிறாங்க, உங்கள் பைக்கை பர்ச்சேஸும் பண்ணிக்கிறாங்க, பெஸ்ட்டான ப்ரைஸில் பைக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கேடிஎம் R15லாம் ஒரு 30,000 நீங்கள் இனிஷியல் கட்டினா போதும், பேலன்ஸ் உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. R15 V3 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh பட்ஜெட்லேருந்து ஒரு 50+ பைக்ஸ் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க ஷாப் ஃபுல்லாகவே பைக்ஸாக இருக்குது. R15 V4 பார்த்தீங்கன்னா 1,50,000லேருந்தே பார்த்தீங்கன்னா R15 V4 கிடைக்குது. ஸோ கண்ணன் ப்ரோ, ஸோ வீடியோ ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். காசக்கியில் நிஞ்சா 300 பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 lakh பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது, வெறும் 14,000 km தான் ஓடி இருக்கு. கவாசக்கியில் நிஞ்சா 300 தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இவங்க ஷாப்பில் பைக் இருக்குது. அதே மாதிரி BMW 310 இதுவும் பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் யூஸ்டு, சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. இதுவும் இது எவ்வளோ ப்ரோ சொன்னீங்க? இது 150 தான். இதுவும் 2,50,000. 1,50,000 அப்பாச்சில் RR 310 இருக்குது. இது சிங்கிள் ஓனரா? சிங்கிள் ஓனர், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இது மட்டும் இல்லாமல் நிறைய R15 இருக்குது, எல்லாமே கண்ணன் ப்ரோ கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ V4 இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது வண்டி ஷோரூமில் எடுக்கிற மாதிரி இருக்குது. என்ன ப்ரைஸ் வரும் அதை பற்றி சொல்லுங்கள். இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2022 மாடல் ப்ரோ. ஓகே, வண்டி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165 நம்ம கோட் பண்ணுற ரேட் ப்ரோ. நேரில் வந்து நெகோஷியபிள் கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. ஓகே, அப்போனா 2022 ஜஸ்ட் 1 year ஓல்டு. 1 year ஓல்டு வண்டி. புது வண்டி எவ்வளோ வருது? ரெண்டே கால் புது வண்டி 240 வருது. 240 கிட்ட வருது. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 80,000 கம்மி பண்ணி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் MR15 V4 இவங்க கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 சில்வர் கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே டிஸ்பிளேக்கு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க கடைக்கு வெளியிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இடம் கிடையாது. ஸோ V4 3 பைக்கு இங்கே பார்த்துருக்கோம். V3 பார்த்தீங்கன்னா அப்படி லைனாக இருக்குது. ஸோ ஒன்று நம்ம மாடலு எல்லாமே கேட்கறதுக்கு முன்னாடி 1 lakh பட்ஜெட்லேருந்தே உங்கள் V3 வந்து ஆரம்பிக்குது. ப்ரோ எந்தெந்த இயர் மாடல் இருக்குது சொல்லுங்கள் ப்ரோ? நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு 2018 ஸ்டார்ட் ப்ரோ. 2018, 2019, 2020, 2023 வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ப்ரோ. ஓகே, R15 V3 எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இவங்க ஷாப்பில் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். ஒரு 15,000-20,000 ஓடின MR15 V3 இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒன்றும் பார்த்தீங்கன்னா எந்த மாடல் ப்ரைஸ் ஒன்றுனா இந்த வீடியோட லென்த் வந்து அதிகமாகிடும். ஏன்னா இவங்ககிட்ட 300+ பைக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் ஷாப்புக்கு டேரெக்டாக வாங்க. என்னென்ன மாடல், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இவங்ககிட்ட நேர்லேயே நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸும் வீடியோவில் காட்டுறதுக்கு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி கேடிஎம் பைக்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரோ, கேடிஎம் பைக்ஸை பற்றி சொல்லிவிடுங்க. R15 V2 ரெண்டு பைக் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. R15 S தானே இது? ஆமாம் ப்ரோ, S R15 V2 இருக்குது. ஸோ கேடிஎம் பைக்ஸை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, இதில் என்ன ப்ரைஸிங் ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி? ப்ரோ இது ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல் 173 ஸ்டார்ட் ப்ரோ. ஓகே ஓகே, 170,000 ஸ்டார்ட் ப்ரோ. சரிங்க ஜி, இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேடிஎம்லேயும் ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுருக்காங்க. டியூக் வாங்கினாலும் சரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா RC சீரீஸும் சரி, இதுவும் ஃபுல் ஸ்டாக் இருக்குது. ஸோ பைக்கோட எந்த மாடலோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்குது ப்ரோ. இப்போ கேடிஎம் பைக்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும் அவங்க ப்ரோ? கேடிஎம்மில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 40-60 எவ்வளோ வேணால் கட்டலாம் ப்ரோ, நம்ம பண்ணிக்கலாம் ப்ரோ. சரி, ஒரு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000-60,000 நீங்கள் கட்டினா போதும், பேலன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸும் பண்ணி கொடுத்துடலாம். இது மட்டும் இல்லாமல் ஸ்கூட்டர்ஸு, மயிலத்தர பைக்ஸும் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணி பார்ப்போம். இவங்க ஷாப் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இடத்துல இருக்குது, பொர்ஷே பக்கத்துலேயே பக்கத்து பக்கத்தில் ஒரு 3 இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா இந்த கடை பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டிவாக பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பாங்களே, அதுவும் 150 cc இந்த கேடிஎம் சீரீஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக யங்ஸ்டர்ஸ் வாங்குறாங்க. அதுக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இந்த இடம் வச்சுருக்காங்க. ஸோ இது உள்ளே ஃபுல்லாக எல்லாமே பைக்ஸ் அடிக்கி இருக்குது. இடம் பத்தாத பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், நீங்கள் எந்த மாடல் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கேட்குறீங்களோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இவங்க ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. மைலேஜ் தரக்கூடிய பைக்ஸ் 100 cc 200 cc வரையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ஷாப்பில் பஜாஜில் நிறைய பேர் பைக்ஸ் வாங்கினா தேடிட்டு இருப்பீங்க. பஜாஜில் NS 200, RS 200, Pulsar 220 ஃபுல் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வித் ப்ரைஸோடய நம்ம எல்லா பைக்ஸுமே பார்ப்போம். ஸோ கண்ணன் ப்ரோ நம்ம கூட இருக்கார். MT 15 Youngsters நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. FZ 250 புதுசாக லான்ச் ஆன N250 வச்சுருக்காங்க, ஜஸ்ட் 1 year ஓல்டு பல்சர் N250 வச்சுருக்காங்க ப்ரோ. வித் ப்ரைஸோட சொல்லிடுறீங்களா எல்லாமே ப்ரோ? இப்போ பார்க்குறது வந்து எம்டி ப்ரோ, பிளாக் கலர் வண்டி நிறைய பேர் தேடிருப்பீங்க. 2022 மாடல். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 170 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. அதே மாதிரி 250 FZ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. 2021 இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 120 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. N250 பல்சரில் மோஸ்ட்லி கிடைக்காது, நம்மக்கிட்ட இருக்குது. 2022 140 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு.
அதே மாதிரி உங்களுக்கு பெனலியில் மோஸ்ட்லி யார்கிட்டயும் இருக்காது. நம்மக்கிட்ட ரெண்டு வண்டி அவைலபிள் இருக்குது, 2020 பெனலியில் 400. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 160 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. ரெண்டுமே ஒரே சேம் ரேட்டு தான். நிறைய பேர் ஜாவா தேடிட்டு இருப்பீங்க. 2020 இருக்குது, 21 இருக்குது நம்ம கையில். 21 வந்து பார்த்தீங்கன்னா 140 வண்டி ரேட்டு. அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்செப்டர் ராயல் என்ஃபீல்டில் இன்டர்செப்டர் இருக்குது, 650. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2020 ரேட் வந்து 140 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டே இது. அதே மாதிரி தண்டர்பேர்ட் எக்ஸு 2018 மாடல், 135. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன், நிறையா பேர் டூரிங் போகிறதுக்கு தேடிட்டு இருப்பீங்க. நம்மக்கிட்ட ரெண்டு வண்டி இருக்குது, பிளாக் ஒன்று இருக்குது, ஒயிட் ஒன்று இருக்குது, ரெண்டுமே 16 மாடல். வண்டி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 130 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. ஸோ இவங்க ஷாப்பில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 300+ யூஸ்டு பைக்ஸ் வந்து ரெடியாக அவைலபிளாக இருக்குது டிஸ்பிளேக்கு. ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350 இது. ஸோ 535 GT 535 மாதிரி டேங்க்கு. ஸோ சிங்கிள் சீட்லாம் போட்டு ஃபுல்லாக ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இது 150,000 ஆக்சுவலாக கோட் பண்ணுறாங்க. பட் நம்ம பேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பைக் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க நான் கேட்டிருந்தேன். ஒரு 25,000 கம்மி பண்ணி 125,000 இந்த பைக் வந்து கொடுத்துடலாம். ஃபுல்லி மாடிஃபைட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா USD 4க்கு டிஸ்க்கு, ஸோ பட்டன் டயர்ஸ்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. டேங்க்கு சீட்ஸ் எல்லாமே பண்ணி ஃபுல்லி மாடிஃபைடு வெஹிக்கிள். கிளாசிக் 350 இது, 2016 தானே ப்ரோ? 17. 2017 மாடல் எத்தனை ஓனரில் இருக்குது? சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர் 2017 மாடல், ஃபுல்லி மாடிஃபைட் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350, 125,000 தான். அண்ட் நிறைய பேர் மைலேஜ் தர வண்டியாக தேடிட்டுருப்பீங்க, ஹோண்டா ஷைனு, பிளாட்டினா. ஸோ இந்த மாதிரி பைக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஒரு 30,000 பட்ஜெட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. யூனிகான் இருக்குது, ரேடியான் இருக்குது. ஸோ நம்ம என்னென்னா இந்த வீடியோ வந்து 100 பைக்கும் நம்ம வித் ப்ரைஸோட சொன்ன மாடலில் சொன்னோம்னா வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். ஏன்னா அவ்வளோ பைக்ஸ் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம KTM பார்த்தாச்சு, R15 சீரீஸ் பார்த்தாச்சு, அதே மாதிரி ஒரு 300cc இருக்கக்கூடிய கவாசிக்கு நிஞ்சா, RTR 310 இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் பார்த்தோம். ஸோ ஸ்ப்ளெண்டர்லேருந்து எல்லா மோட்டர் சைக்கிளும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது, எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும், மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சோ பண்ணி கொடுக்குறாங்க. 220 தேடிட்டுருப்பீங்க, 220 பார்த்தீங்கன்னா ஒரு 5 வண்டி உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் ஷாப்போட எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். சென்னை பொஷாகத்தில் இருக்கக்கூடிய பைக் ஷாப்போட மூணா ஷாப்பில் இருக்குங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்கூட்டர்ஸ், ஒரு 50+ ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்கூட்டர்ஸும் பெஸ்ட்டான ப்ரைஸில், எந்த மாடலு எந்த வருஷம்னு எல்லாமே ஸ்கூட்டர்ஸோட வித் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து கனன் ப்ரோஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ப்ரோ, சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 மாடலு, இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 38 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. இது வந்து யமஹா ZR 2021, வண்டி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 74 தான் நம்ம கோட் பண்ணுறோம். இது வந்து 4G டியோ, ஆரஞ்சு கலர் இருக்குது. 2019 மாடலு, 62 நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. இது ஆக்டிவாக 2021, இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 68. அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்குது, ஹீரோவில் டூயட் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 38 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. பர்க்மேன் நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க, பர்க்மேன் 2020-21 எல்லா ரேஞ்ச் எல்லா மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. 6G டியோ, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2021 மாடலு, 68 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. ஆக்டிவா 125 ஒயிட் கலர் வண்டியே நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு, 2019 மாடலு. அதே மாதிரி உங்களுக்கு 5G வேணுனாலும் அவைலபிள் இருக்குது, ரெண்டு வண்டி இருக்குது ப்ளூ கலரு. இதோட ரெண்டோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ரேட்டு தான், எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 60 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. அதே மாதிரி பர்க்மேன் நான் சொன்ன மாதிரி 2021 இருக்குது, 22 இருக்குது, ரெண்டுத்தோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 74 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் புதுசாக கற்றுக்குறோம், இப்போ தான் ஓட்ட கற்றுக்குறோம் அந்த மாதிரி பார்க்குறீங்கனாலும் இருக்குது நம்மக்கிட்ட லோ பட்ஜெட்டில், வெறும் 40 தான். யமஹா ZR 2016 மாடலு, ஃபெசினோ லேடிஸ்க்காகவே இருக்குது, கோல்டு கலரு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. ப்ளெசர் பிளாக் கலர், ஷைனிங் பிளாக்கோடு இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67 தான் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. ஆசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2021, 74 நம்ம கோட் பண்ணுற ரேட்டு. அதே மாதிரி ஓல்டு டியோவோ நமக்கு எல்லாம் அவைலபிள் இருக்குது, கிரே கலரு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 38 தான். இதுவும் 2015 மாடல் வண்டி தான், 6G 2022 68 தான். அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா 2019 மாடல் தான். இதோட மோஸ்ட்லி என்ன ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 60 தான். அண்ட் ஸோ தேங்க்ஸ் ப்ரோ கண்ணன் ப்ரோ. ஸோ இவ்வளோ பொறுமையாக வந்து
இங்க இவ்வளவு ஸ்கூட்டர்ஸ் இருந்தாலும் எல்லாமே வித் பிரைஸ் மாடலோட அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இது மட்டும் இல்லாம இவங்க குடன்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட பைக்ஸ் அடுக்கி இருக்கு. சோ இங்கே உங்க ஷாப்ல நிறுத்தத்துக்கு இடம் இல்லாம எல்லா பைக்ஸும் இருக்கு. இது இல்லாம ஏகப்பட்ட கலெக்ஷன் இவங்க கிட்ட இருக்கு. சோ நம்ம வந்து மைலேஜ் தரக்கூடிய பைக்ஸ் பல்சர் என்எஸ் 220 நிறைய பைக்ஸ் வந்து நம்ம வந்து வித் பிரைஸோட இந்த வீடியோல பாக்கலன்னு நீங்க நினைப்பீங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்தா போறதுனால முடிஞ்ச அளவு ஷார்ட்டா எப்படி நம்ம கிறிஸ்பா கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சோ உங்க ஷாப் பாத்தீங்கன்னா சென்னை பொர்ஷவாகத்துல இருக்கு. ஷாப்போட போன் நம்பர் அட்ரஸ் மேப் லொகேஷன் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க எந்த பைக் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்கூட்டர் வாங்க போறீங்க இல்ல மைலேஜ் தரக்கூடிய பைக் வாங்க போறீங்க இல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க டியூக் R15 இந்த மாதிரி பைக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சென்னையில பெஸ்ட் ஷாப் உங்க ஷாப்பு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் மினிமம் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். அதுவும் ஸ்கூட்டரில் இப்போ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. 30,000 50,000 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 20 பைக் மேலே இருக்கு. ஸோ கண்டிப்பாக இவர் ஷாப்புக்கு நேரில் வாங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோவில் மீட் பண்ணாண்டு என் பாய் ஃப்ரெண்ட் யாருக்கே.